சிலுவை தரும் சிம்மாசனம் பகுதி ஒன்று. இந்த தவ காலத்துல இயேசு கிறிஸ்துக்காக தங்களையே இரத்த சாட்சியா பலி கொடுத்த புனிதர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைய புனிதர் யுலாலியா. பிறப்பு 292 ஆண்டு மெரிடா நகர் ஸ்பெயின். இவங்க ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த குழந்தை. சிறு வயதிலேயே இயேசுவை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அறிந்து கொண்டு இயேசு மீது மிகுந்த அன்பும் பற்றுவுடையலாய் வாழ்ந்து வந்தாள். தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே அவளுடைய ஆசையாக இருந்தது. யுலாலியாக்கு 13 வயசாக இருக்கும்போது ரோமையை ஆட்சி செய்து வந்த அரசன் தியோக்லிஷியன் வேத கலாபணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை கொன்று தீர்த்தாரு. இதனால் ரொம்பவே பயந்து போன யுலாலியாவின் பெற்றோர்கள் அவங்கள பாதுகாக்கும் விதமாக அவங்கள அவங்க பண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு நகரத்தில் இந்த கொடுமைகள்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட யுலாலியா அவங்க தோழியோடு இணைந்து அந்த பண்ணை வீட்டிலேருந்து நகரத்துக்கு வர முடிவு செய்கிறாங்க. இரண்டு பேரும் நகரத்தை விட்டு தனிமையில் அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அப்படி நடந்து வரும்போது யுலாலியா ரொம்ப வேகமாக நடக்கிறாங்க. அப்போ ஜூலியா, நீ என்னதான் வேகமாக நடந்தாலும் ஆண்டவருடைய இரத்த சாட்சிக்கான கிரீடத்தை உனக்கு முன்னாடி நான் தான் வாங்குவேன் அப்படின்னு ரொம்ப சத்தமாக சொல்லிக்கிட்டே நடந்தாங்க. மறுநாள் காலையில் ரெண்டு பேரும் நகரத்தை சென்று அடைகிறாங்க. அப்போ நகரத்தில் அரசாணி நிறைவேற்றிட்டு இருந்த தளபதியான கலிபோர்னியஸ் முன் சென்று, பரிதாபத்துக்குரிய மனிதர்களே, உங்களின் ஆத்மாக்களை நித்திய நரகத்தில் தள்ள உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று யுலாலியா கேட்டாங்க. இதனால் கோபமடைந்த தளபதி, இங்கே பாரு, இந்த எல்லா மக்களும் என் கடவுளை வணங்காததுனால தண்டனை பெற்றுட்டு இருக்காங்க, நீ மனமாறினா உன்னை உயிரோடு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் ஆண்டவரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி யுலாலியா அந்த தளபதியின் முகத்தில் காரி உமிழ்றாங்க. இதனால் ரொம்பவே கோபம் அடைஞ்ச தளபதி யுலாலியாவை சித்திரவதை செய்து கொல்லணும்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. முதல்ல குண்டுகள் பொருந்திய சாட்டையால் அடித்து காயப்படுத்துகிறாங்க. பிறகு அந்த காயத்தில் கொதிக்கிற எண்ணெயை ஊற்றி இன்னும் ரணமாக்குனாங்க. கூர்மையான இரும்புகளால் இடுப்பு எலும்பு வரை ஆழமாய் குற்றி சித்திரவதை செய்தாங்க. இவை அனைத்தையும் பொறுமையாய் சகித்து கொண்டாள் யுலாலியா. வானத்தை அன்னார்ந்து பார்த்து, இயேசுவே, என் இரட்சகரே, என் உடலில் நான் அனுபவிக்கும் சித்திரவதைகளால் ஏற்பட்ட இந்த காயங்கள் நிஜமாகவே நான் உம்முடைய மனவாட்டி என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இயேசுவே, என்னை அதற்கு தகுதியுள்ளவளாய் மாற்றும் என்று மன்றாடினாள். யுலாலியா மனமாறப்போவதில்லை என்று உணர்ந்த தளபதி அவளை தீக்கிரையாக்க ஆணை பிறப்பித்தார். படைவீரர்கள் அவளை நிர்வாணமாய் வீதியில் இழுத்து செல்ல பனிப்படலம் அந்த இடத்தையே சூழ்ந்தது. தளபதி கலிபோர்னியாஸோட நயவஞ்சகத்தை ஆண்டவர் தடுத்தார். கொலைக்களத்தை அடைந்தவுடன் அவளை சுற்றி தீ மூட்டப்பட்டது. யுலாலியா தீஜ்வாலையை புன்முறுவலுடன் வரவேற்றார். இறுதியில் தீ உடல் முழுவதும் பற்றி படர்ந்தது. யுலாலியாவின் உயிர் புரியும் நேரத்தில் அவளுடைய வாய் திறந்தது. திறக்கப்பட்ட வாயிலிருந்து அழகிய புறா ஒன்று வெளிப்பட்டது. அது மெல்ல மெல்ல சிறகடித்து விண்ணை நோக்கி பறந்து பின்பு மறைந்தது. கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் பல காயங்களை தன் உடலில் ஏற்று இரத்த சாட்சியாய் மறித்த யுலாலியாவை போன்று கிறிஸ்துவின் பணி செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிப்போமாக. புனித யுலாலியாவே, உம் பொன்வாய் திறந்தபோது வெண்புறா சிறகடித்து விண்ணோக்கி பறந்தது. உம்முடைய துணிவான வார்த்தைகளால் உண்மைக்கு சான்று பகந்தி உம்முடைய இரத்தத்தை தந்து இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்தி உம்முடைய பாடுகளால் எங்கள் விசுவாசத்தை வளர்த்தி உம்முடைய மரணத்தால் எங்கள் மீட்பிற்கு வழியமைத்தி ஆண்டவரே இயேசுவே, இந்த புனிதையின் பரிந்துரையால் உம் இரத்தத்தால் எங்களை மீட்டருளும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பல நாள் பட்னி கடந்த காண்டா மிருகத்திடம் தூக்கி வீசப்பட்ட புனிதர் யார் என்று பார்க்கலாம்.